நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் இலங்கையின் சமகால நிலவரம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரதானமாக தென்னிலங்கை அரசியல் நிலவரம் தொடர்பாக நாங்கள் பேசவிருக்கிறோம். தென்னிலங்கையிலே ஒரு அரசியல் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது வெளி உலகத்துக்கு செய்திகள் மூலமாக அறியப்பட்டதை விட உள் விவகாரம் என்பது மிகவும் கொது நிலையில் இருப்பதாகவே கணிக்கப்படுகிறது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சே மற்றும் பிரதமந்திரி மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, உட்பூசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பிரதிபலிக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் நாளாந்தம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய முன்னே நாள் நெருங்கிய தோழர்கள், சகபாடிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த இரண்டு தலைவர்களுக்கும் எதிராக ஏதோ ஒரு வகையிலே போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார்கள், முரண்படுகிறார்கள். அவற்றினுடைய விளைவாக அங்கே உரசல்கள் ஏற்பட்டு வருகின்றன என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சே அவர்கள் தன்னுடைய முன்னாள் சகபாடி ஒருவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்ததாக கூட ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய செய்திகளையும் கூட நாங்கள் அண்மையிலே படித்திருக்கிறோம். அதனை விட இவர்கள் தரப்பிலே, அரசாங்க தரப்பிலே கூட்டணியாக இருக்கக்கூடிய கடும் போக்கு சிங்கள தேசியவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற தரப்புகளை சமாதானப்படுத்துவதற்கான முனைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக பிரதமந்திரி மஹிந்த ராஜபக்சே தலைமையிலே இதற்கான முனைப்புகள் இடம்பெற்ற போதிலும் கூட அவை வெற்றியளிக்கவில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது. அதனை கடந்து ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரிக்கும் இடையிலும் கூட அதிகார விவகாரத்திலே ஏதோ ஒரு வகையிலே மன உரசல்கள் பிரதிபலிக்கப்படுகின்றன என்பதையும், இரண்டு தலைமைகளுக்கும் சார்பாக வெவ்வேறு அணிகள் அணி சேர்ந்திருக்கின்றன என்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இவை எந்தெந்த கட்டங்களில் இருக்கின்றன, இவற்றினுடைய அடுத்த நிலை எவ்வாறு இருக்க போகிறது, இவற்றினுடைய வெடிப்புகள் எவ்வாறு தென்னிலங்கை அரசியலையும் அந்த பிராந்திய அரசியலையும் தீர்மானிக்கப் போகின்றன என்ற காரணங்களை நாங்கள் கண்டறிய வேண்டிய தேவை இருக்கிறது. இவற்றுடைய மூலம் எங்கே என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அது உள்வீட்டு விவகாரமாகவோ அல்லது இலங்கையிலே ஜனநாயக ஆட்சி இருக்கிறதா அல்லது சர்வாதிகார ஆட்சி இருக்கிறதா என்ற லாபரட்ட கணக்குகளின் அடிப்படையிலோ நாங்கள் இந்த விவகாரங்களை பார்க்க முடியாது. இவற்றினுடைய ஆணி எங்கே என்று நாங்கள் தேடுகின்ற பொழுது அது கடலுக்குள் வெளியில் இருக்கக்கூடும் என்ற ஊகங்கள் தான் வெளியிடப்படுகின்றன. இலங்கையிலே தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மேற்குலகத்துக்கு சார்பான ஒரு ஆட்சி அல்ல, அவர்களுக்கு விருப்புக்குரிய ஒரு ஆட்சி அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட மேற்குலகம் விரும்புகின்ற வகையிலே தங்களுடைய இசைக்கு நடனமாடக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுவதற்கான பல முனைப்புகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அது இன்னமும் வெற்றி அளிக்கவில்லை, உத்தியோகபூர்வமான அடிப்படையிலே அல்லது ராஜேந்திர நகர்வுகளின் அடிப்படையிலே. ஆகவே பின் கதவுகள் வழியாக இவர்கள் இவ்வாறான முனைப்புகளை மேற்கொள்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த நிலையில்தான் சமகாலத்திலே நாங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்க்கக்கூடிய செய்திகளை தொகுத்து நாங்கள் ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு மர்மம் அதற்குள் இருக்கிறது. அதிலும் கொழும்பு துறைமுக கட்டுமானம் தொடர்பாக சீனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் தொடர்பிலே ஒரு புகைச்சல், பெரும் புகைச்சலாக ஏற்பட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய முன்னாள் நெருங்கிய நண்பர்கள், சகபாண்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருபுறம் போர்க்கொடி தூக்க இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாமா இல்லையா என்பது தொடர்பாக முடிவைத்து காத்திருக்கின்ற தரப்புகளாக எதிர்கட்சி தரப்புகள் இருக்கின்றன. அது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது அரசியல் அதிகாரம் அற்ற ஒருவராக எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம். இவற்றினுடைய நகர்வுகள் இந்த விவகாரத்திலே எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கின்றன என்ற விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் இன்று பேசிக் கொள்ளவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய கொழும்பு செய்தியாளர், மூத்த ஊடகவியலாளர், அரசறிவியல் விரிவுரையாளர் நிக்சன் அமுதநாயகம். அவரை வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் நிக்சன் அமுதநாயகம் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் நிக்சன். தற்போது தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பூசல்களுடைய அடித்தளம் என்ன, ஆழம் என்ன, உங்களுடைய பார்வையிலே சொல்ல முடியுமா?
இவர்கள் 2020 ஆண்டு ஒன்று சேர்ந்துதான் ஜனாதிபதி தேர்தலையும் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டார்கள். 3-2 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார்கள். இதே ஸ்ரீலங்கா பொதின பிரமணதான் 2015 ஆண்டு மைத்திரிபால அரசாங்கம் பதவியேற்ற ஒரு வருடத்திலேயே 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதின பிரமணத்தை உருவாக்கி ஸ்ரீலங்கா சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய 3-2 பெரும்பான்மை உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இணைந்து புதிய கட்சியை உருவாக்கினார்கள். அது ராஜபக்சவை மையப்படுத்திய கட்சியாக இருந்தது. அந்த கட்சி ஏனைய சிறிய கட்சிகளோடு போட்டியிட்டுத்தான் 2018 ஆம் ஆண்டு 204 சபைகளை, உள்ளூராட்சி சபைகளிலே 214 சபைகளை கைப்பற்றியது. அதன் அவருடைய முதல் வெற்றியாக அமைந்தது. அதுதான் 2020 ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலேயும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பதவியை கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. அதுவரைக்கும் அமைதியாகவும் நிதானமாகவும் தங்களுடைய கூட்டணியை சீர்படுத்தியவர்கள், ராஜபக்சவை மையப்படுத்திய, ராஜபக்சனுடைய குடும்பத்தை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா புதின பிரமண கட்சியை பிரதானமாக கொண்ட ஏனைய கட்சிகள், 12 கட்சிகள் அங்கே உள்ளடங்கி இருக்கின்றன, சிறிய கட்சிகள். அதை உருவாக்கி செயற்படுத்தியவர்கள் தற்போது ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றனர். அதிலே மிக முக்கியமாக விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தான் அங்கே கூடுதலான முரண்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த முரண்பாடு என்ன, அதற்கான காரணம் என்ன சொன்னால் அது நாங்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக பிரதானமாக இருக்கக்கூடியது அந்த ஸ்ரீலங்கா புதின பிரம முன்னணி இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளினுடைய சில உறுப்பினர்களுக்கு, முக்கியமான உறுப்பினர்களுக்கு அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்பது ஒன்று. அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் அவர்களுக்கான அமைச்சின் செயலாளர்கள், பிரத்யேக செயலாளர்கள், தேநீர் ஊத்துகின்ற சாதாரண ஊழியர் வரை அனைத்து நியமனங்களையும் கோத்தபாய ராஜபக்ச மேற்கொள்கின்றார். அவர்கள் இராணுவ அதிகாரிகளாக அல்லது இராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தங்களால் சுயமாக இயங்க முடியாது என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர்கள் 2020 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றம் பதவியேற்று, அமைச்சரவை பதவியேற்று அடுத்த சில மாதங்களிலேயே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது தொடர்பாக மகிந்த ராஜபக்சோடு பேசினார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த முடிவுகள் காணப்படவில்லை. ஒன்று, அடுத்த முரண்பாடு என்பது மாகாண சபை தேர்தல் தொடர்பானது. மாகாண சபை தேர்தலையே நடத்த வேண்டாம் என்பது அங்கே அடிப்படை நிலைப்பாடு. அத்தோடு நடத்ததாக இருந்தால் 70-30 என்ற அந்த தொகுதி வாரியம் வீதாசார தேர்தலும் இணைந்த முறையிலான புதிய கலப்பு முறையிலே தேர்தல் நடத்த வேண்டும் என்ற பிடிவாதம் அங்கே கடும் இன கடும் போக்கு கட்சிகள், விமல் வீரவன்ச, திச விதாரண, வாஸ்தவ நாணயக்காரா போன்றவன் காணப்படுகின்றது. ஆகவே அது ஒரு முரண்பாடு. அடுத்தது எல்லை மேல் நிர்ணயம், மாகாணங்களுக்கான எல்லை மேல் நிர்ணயம் இன்னும் சரியாக முடிவடையவில்லை. ஆகவே அது சம்பந்தமான முடிவாடு பெரும் முரண்பாடு. அடுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கூடிய இன்னும் ஒரு முக்கியமான முரண்பாடு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலே தங்களுடைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த ஜனாதிபதி அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆகவே இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்துதான் இங்கே முரண்பாடுகள் வந்து நிற்கின்றன. இதன் அடிப்படையில் தான் மகிந்த ராஜபக்சவோடு 19ஆம் தேதி திங்கட்கிழமை கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அந்த கூட்டம் குழப்பத்திலேயே முடிவடைந்தது. ஆனால் இன்று காலை வெள்ளிக்கிழமை காலை நாங்கள் சில சிங்கள பத்திரிகைகளை, ஆங்கில பத்திரிகை பார்க்கின்ற பொழுது மகிந்த தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதும், அதன் பின்னதாக அதிகாரபூர்வமற்ற முறையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல்கள் மூலமாகவும் சில இணக்கப்பாடுகள் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இதுவரைக்கும் முரண்பாடுகள் தொடர்கின்றன என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய தகவல். இந்த முரண்பாடு என்பது ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ அவர்களுடனான முரண்பாடா, அல்லது பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடனான முரண்பாடா? இது எந்த பக்கம் அதிகம் இருக்கிறது? யார் யாருக்கு எதிராக அதிகம் முரண்படுகிறார்கள்? இந்த 12 கட்சிகளுக்கெல்லாம் பல அணிகள் இருக்கின்றன. ஒன்று, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவோடு இருக்கக்கூடிய முரண்பாடு தான் 90%. அடுத்ததாக மஹிந்த ராஜபக்சவோடு முரண்பாடு இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச கட்சியின் தலைமையை வைத்திருப்பதற்கு தேசிய சுதந்திரம் விமர்சிக்கிறது. கோட்டாபாயவிடம் தலைமையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றது. அதேபோல பசில் ராஜபக்ச உள்ளே நுழைகின்றார், அவர் மூக்கே நுழைக்கின்றார், அவர் ராஜபக்சவை வழிநடத்துகிறார், கோட்டாபய ராஜபக்சவை வழிநடத்துகின்றார் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. ஆகவே பலவாறான முரண்பாடுகள். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் அங்கே என்னவென்றால், இந்த முரண்பாடு விமல் வீரவன்சவால் வலிந்து உருவாக்கப்படுகின்றது என்பதை இங்கே உள்ள ரீதியாக நாங்கள் அறியக்கூடிய தகவல். அது எப்படி என்றால், 2024 ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்டிருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ச 2வது முறையும் தேர்தலிலே போட்டி போடுவாரா இல்லையா என்பதற்கு அப்பால், கோட்டாபய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பம் பேசுகின்ற இந்த பௌத்த தேசியவாத இனவாதத்துக்கு ஈடாக
பாட்டாளி சமிக்கிறவனுக்கு அந்த இனவாதத்தை பேசுகின்றார். ஆகவே அவரை மையப்படுத்தி ஒரு புதிய அணி உருவாக்கப்பட போகின்றது, உருவாகி வருகின்றது. அதற்கு விமல் வீரவன்ச உந்து சக்தியாக இருக்கின்றார். அதை மையமாக கொண்டுதான் இந்த ஸ்ரீலங்கா புதின பிரமணவை சுற்றி இருக்கின்ற 12 கட்சிகளே குறைந்தது 10 கட்சிகளையாவது தன்வசம் எடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கிலே அங்கே உள்ளக போட்டிகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே அந்த போட்டிக்கு அந்த அந்த செயற்பாட்டுக்கு இணங்கவில்லையாக இருந்தாலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒருவர் வேட்பாளராக வர வேண்டும், அது மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களும் அங்கே நிலவுகின்றன. ஆனால் இப்படியாக பலதரப்பட்ட கருத்துக்களோடு அந்த முரண்பாடுகள் நிலவுகின்றன. ஆனால் 12 கட்சிகளுக்குள்ளே முரண்பாடு வந்தாலும் முரண்படுகின்ற கட்சிகளுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை என்றுதான் நீங்க சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் கோட்டபய ராஜபக்சேவுக்கு. ஆமா, இந்த முரண்பாடுகளுடைய அந்த முரண்கள் தொடர்பில் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த இருவருமே அசைக்க முடியாத தூண்களாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது. அதுக்கு தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் முன்னெடுத்த அந்த யுத்தமும் அதனுடைய வெற்றியும் அவர்களுக்கு ஒரு இமாலய பலத்தை கொடுத்தது என்று சொல்லிக் கொள்ளலாம். அதன் காரணமாகத்தான் அசாத்தியங்களை சாத்தியப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றம் பெற்றார்கள். ஆனால் ஒரு பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தன்னுடைய அடித்தளத்தை இழந்தது, ஐக்கிய தேசிய கட்சி எதிர்த்தரப்பு அதிகாரத்தை இழந்தது என்று சொல்லக்கூடிய காரணிகளை பின்புலங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த இறுக்கத்துக்குள் உடனடியாக இவ்வாறான வெடிப்புகள் வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. அது எங்கேயோ படிநிலைகளாகத்தான் வந்திருக்க வேண்டும். அந்த அதற்கான மூல காரணம் என்ன? நீங்கள் சொல்வது போல அதிகாரம் சார்ந்தொரு விடயமாக இருக்கிறதா அல்லது பதவிகள் சார்ந்தொரு விடயமாக இருக்கிறதா என்பதை கடந்து வெளிநாட்டு சக்திகளுடைய கைகள் இதற்குள் ஊடுருவி இருக்கக்கூடும் என்ற ஊகங்களும் வெளியிடப்படுகின்றன. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு நீண்ட விளக்கம் பெற வேண்டும். ஆனால் நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் விளங்கக்கூடிய வகையிலே. நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல இந்த முரண்பாடுகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படை தளம் என்பது இந்த பௌத்த தேசியவாத அமைப்புகள், பௌத்த பிக்குமாரி மையமாக கொண்ட அமைப்புகள் தான் காரணமாக இருக்கின்றன. அவர்கள் கருவியாக பயன்படுத்தது விமல் வீரவன்சவையும் பாட்டாளி சமிக்கிறான மக்களையும் மற்றும் சில உள்ளே இருக்கக்கூடிய சில தீவிரவாத நோக்கம் கொண்டதை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த பௌத்த தேசியவாத அடிப்படை நோக்கம் என்றால் பிரதான அரசியல் கட்சிகள் என்று இனிமேல் இருக்கக்கூடாது. ஐக்கிய கட்சியோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ இருக்கக்கூடாது. அதே போன்று ஸ்ரீலங்கா புதின பிரமண மாற்றி அமைக்கப்பட்டு இருந்தது பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது. தற்போது அதுவும் ஒரு வலுவான கட்சியாக இரண்டாம் தரப்பு கட்சியாக வந்துவிட்டது. ஆகவே அந்த கட்சியும் இருக்கக்கூடாது. ஆகவே கட்சி அரசியலை தாண்டி பௌத்த தேசியத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் தேசிய இயக்கமாக வளர வேண்டும் என்ற அந்த சிந்தனை போக்கு பௌத்த பிக்குவரிடமும் அவர்களை ஆதரித்து நிற்கின்ற பௌத்த அமைப்புகளிடமும் காணப்படும். ஆகவே அதுதான் இங்கே பிரதான காரணியாக இருக்கின்றது இந்த முரண்பாடு. அடுத்ததாக நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்ட இன்னொரு விடயம், இந்த வெளிநாட்டு சக்திகளுடைய ஊடுருவல், அது நிச்சயமாக இலங்கையிலே இருக்கின்றது. அது போருக்கு முன்னான காலத்திலேயே அது தாராளமாக இருந்தது. போருக்கு பின்னான காலத்திலே அது தங்களுடைய பூகோள அரசியல் மையமாக கொண்டதாகத்தான் காணப்பட்டது. ஆனால் இந்த முறை கட்சிகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கு வெளிநாட்டு சக்திகள் என்பதை விட இந்த பௌத்த தேசியவாத இயக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும், தேசத்தை கட்டியெழுப்புதல், கட்சியை கட்டியெழுப்புதல் என்பதை விட தேசத்தை கட்டியெழுப்புதல், நேஷன் பில்டிங் என்ற அந்த கன்செப்ட்லேயே அவர்கள் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் இங்கே பிரதான காரணமாக இருக்கிறது. இந்த இடத்திலேதான் பூகோள அரசியல் மையமாக கொண்ட வெளிநாட்டு சக்திகள் இன்னும் ஒரு அணியை உருவாக்குவதை விட தற்போது ஒதுங்கி இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை மீள புதுப்பிக்கலாம் என்ற சிந்தனையோடு அங்கே முற்படுகின்றார்கள். என்றால் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இருந்தவர்கள் மங்கள சமரவீரர் மற்றும் தற்போது ராஜபக்சவோடு இணைந்து இந்தியாவிலே தூதராக வரப்போகின்ற மிகுந்த முரகோட போன்றவர்கள் ரணிலை சுத்தி இருந்தவர்கள். இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு ரணிலை கொண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணமும் தற்போது தோற்றப்பாடும் இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளினுடைய அந்த வெளியும் இந்த ரணிலுக்கான அந்த இடத்தை காட்டுகின்றது. ஆகவே அதை ஒரு மையமாக பயன்படுத்தி கொண்டு சர்வேசம் அதற்குள்ளாலே ஊடுருவ முற்படக்கூடும். ஆனால் இந்த தேசியவாதிகளை மையமாக கொண்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு இனிமேலும் வெளிநாட்டு சக்தி முற்படுமா என்பது ஐயமாகத்தான் இருக்கின்றன. ராஜபக்சவோடு அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். நீங்கள் சொல்வது புரிகிறது. இரண்டு நகர்வுகள், ஒன்று பௌத்த தேசியவாதத்தினுடைய அந்த வேகம் அல்லது தீவிரத்தன்மை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுன்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் பௌத்த தேசியவாதத்தினுடைய ஒட்டுமொத்த முகமாகவும் மஹிந்த ராஜபக்சவும் கோதாபய ராஜபக்சவும் தான் பார்க்கப்பட்டார்கள். அவர்கள்தான் தமிழர்களிடமிருந்து ஒட்டுமொத்த இலங்கையும் காப்பாற்றி மீளவும் கொடுத்திருக்கிறார்கள் என்ற தூற்றுப்பாட்டை ஏற்படுத்தித்தான் அவர்கள் தேர்தலில் இந்த அபார வெற்றிகளை எல்லாம் பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது
இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நீங்கள் சொல்வது போல பௌத்த தேசியவாதத்தை ஊதி பிறப்பிக்கின்ற செயற்பாடுகளிலே மேற்குலகமோ அல்லது பிராந்திய சக்தியோ ஈடுபடாது என்று சொன்னாலும் கூட, மறுபுறத்திலே நீங்கள் சொன்ன ரணில் விக்ரமசிங்கவை மீள உயிர்ப்பித்தல், ஐக்கிய தேசிய கட்சியை மீள உயிர்ப்பித்தல், அதன் ஊடாக நகர்வுகளை மேற்கொள்ள என்ற ஒரு விவகாரம் வருகின்ற பொழுது அங்கே மேற்குலகம் நிற்கிறது அல்லது பிராந்தியம் நிற்கிறது என்ற ஒரு மறை செய்தியும் வருகிறது. இது என்ன அடிப்படையிலே என்றால் சித்த பாம்பை உயிர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே வரும். அது சாத்தியமா? இலங்கையிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்குள்ளே மக்களிடம் செல்வாக்குள்ள தலைவர்களைத்தான் அங்கே கொண்டு வரலாம், இன்னொரு புதியவரை கொண்டு வர முடியாது. நீங்கள் இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றை பார்த்தால் தெரியும், மக்கள் செல்வாக்கு அல்லது கட்சிக்குள்ளே செல்வாக்கு பெற்றவர் அல்லது பௌத்த தேசியத்துக்குள்ளே செல்வாக்கு பெற்றுதான் ஒன்ற முடியும். 2020 அவர்கள் திடமாக நம்பினார்கள், ராஜபக்சே கோட்டபய ராஜபக்சே நிச்சயமாக வரக்கூடியவர் என்று நம்பித்தான் அந்த அந்த பௌத்த தேசியவாத கோஷத்துக்குள்ளே சேர்ந்து போய் மேற்குலகம் அந்த ராஜபக்சனுடைய வருகைக்காக காத்திருந்தது. ஆனால் தற்போது அதை பிசுபிசித்து போன நிலையிலே மீண்டும் அடுத்த தெளிவாக அவர்களுக்கு வேறு இல்லை, அருகே சிறியவை மையமாக கொண்ட அமைப்பும் உருவாகி வருகின்றது. அருகே சிறியவும் ரணிதோடு வேலை செய்தவர், மஹிந்த ராஜபக்சவோடும் வேலை செய்தவர், தற்போது அவர் ரணில் விக்ரமசிங்கவோடும் இல்லை, சஜித் பிரேமசாவோடும் இல்லை, ஆகவே வெளியாக நிற்கின்றார். அவரை மையமாக கொண்ட ஊடக அமைப்பும் உருவாக்கப்பட்டது, அது கூட மேற்குள்ளவர்களுடைய பின்னணி என்றால் நாங்கள் ஊடக அமைப்புகள் அதை கண்டித்திருந்தோம். ஆக இப்படியான திட்டங்களும் இங்கே வகுக்கப்படுகின்றன. ஆகவே மேற்குலகத்தை பொறுத்தவரையிலே இரண்டு வகையான பௌத்த தேசியவாதிகளையும் சரி அல்லது பௌத்த தேசியவாதம் இல்லாத தமிழ் முஸ்லிம் மக்களை உணர்ந்து போகக்கூடிய தலைவர்களையும் எல்லாரையும் ஆட்சியை கொண்டு வந்து பார்த்தார்கள், சாத்தியப்படவில்லை. தற்போது இருக்கக்கூடிய தெரிவு ரணில் விக்ரமசிங்க என்ற முடிவுக்கு வருகின்றார்கள் என்றால் அவர்தான் தற்போதைக்கு வரக்கூடியவர். அனிதா வேலி ஒன்று அவருக்கு இருக்கின்றது, ஏனென்றால் அவர் எந்த ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பிரதமர் பதவியை முழுமையாக பூர்த்தியது அல்ல. 93 இருந்து 2001 பின்னர் 2015 என்ற பதவிக்கு வந்தாலும் கூட அவர் முழுமையாக தன்னுடைய பதவிக்காலத்தில் நிறைவு செய்யவில்லை. ஆகவே அந்த ஒரு அனுதாபம் ஒன்று. அடுத்தது புலிகளை அழித்தவர் அவர் என்ற ஒரு கருத்து நிலைப்பாடு சிங்கள ஆங்கில ஊடகங்களை முன்வைக்கப்படுகின்றனர். அதாவது சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவில்லையானால் போர் இல்லாத ஒழிக்கப்பட்டிருக்க முடியாது என்ற ஒரு சிந்தனை கருத்தளம் அவருக்கு சாதகமான சிங்கள ஆங்கில பத்திரிகைகளை வருகின்றன. ஆகவே அதையும் அடிப்படையாக கொண்டு ஒரு பிரச்சாரம் எடுக்கப்படுகின்றது. அடுத்தது இந்த தீவிர பௌத்த தேசியவாதத்தை ஆதரித்த மக்களும் தற்போது களைத்து போயிருக்கிறார்கள். இங்கே அதிகார துஷ்பிரயோகம் என்பது வருகின்றது, சர்வாதிகாரம் வருகின்றது. ஆகவே அதை சிங்கள மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆக அந்த இடத்திலே இன்னொரு மாற்றுத் தெரிவை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி மாற்றுத் தெரிவு என்று பார்க்கின்ற பொழுது பௌத்த தேசியவாதத்தை ஈடாக பேசக்கூடியவர்கள் யார் என்றால் அங்கே பாண்டார் சமிக்கிறவர்கள் இருக்கின்றார். அவரை கொண்டு வருவதா இல்லையாண்டு கூட இப்போதைய கூட சிங்கள ஆங்கில ஊடகங்கள் சரியான முடிவு இல்லை. ஆனால் அதுக்கான ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன. இந்த இடத்திலே தான், இந்த இடவழியைத்தான் இங்கே மேற்குலகம் பயன்படுத்த முற்படுகின்றது. விக்ரமசிங்க அல்லது மிங்கினால் கருகிய சூரியவை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. சஜித் பிரேமசா ஏன் சஜித்தை தவிர்த்து விட்டு அவர்கள் மாற்றுத் தெரிவுகளுக்கு செல்கிறார்கள்? ரணில் விக்ரமசிங்க ஒரு அரசியல் தோல்வியை தொடர்ச்சியாக சந்திக்கிறார், ஆளுமையற்றவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். அவன் நீங்கள் சொன்னது போல விடுதலை புலிகளை பலவீனப்படுத்துவதிலே 2004 அவருடைய பங்கு மிக பிரதான பங்காக விளங்கியதை மறுக்க முடியாது. இருந்த போதிலும் கூட தென்னிலங்கையிலே அவருடைய தலைமையை நிலைநாட்டுவதிலே, அதை உறுதி செய்வதிலே அவர் தொடர்ந்தும் பலவீனப்பட்டு போயிருக்கிறார். இந்த நல்லாட்சி அரசு என்று சொல்லப்பட்ட ஒரு கட்டுமானம் உருவாக்கப்படுவது கூட அதுக்கு பின்னால் இருந்தவர்கள் வேறு பலர் ஒன்று கூடி ஒரு பரிசை கொடுத்தது போலத்தான் அவர்கள் அதை கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்திலே ரணிலை மீளவும் யோசிக்கிறார்கள், சம்பிக்கிறவுக்கு அவைக்கு அவர்களுக்கு கருதுகிறார்கள், கரு ஜெயசூரியை நாடுகிறார்கள் என்றால் ஏன் சஜித் பிரேமதாச தவிர்க்கப்படுகிறார் இந்த விவகாரத்திலே? நீங்கள் 2020 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது ஒன்றை அவதானித்திருக்க வேண்டும். உங்களுடைய நிகழ்ச்சியில் நான் அதை பற்றி பேசியிருக்கின்றேன். 20 ஜனவரி மாதம் தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்னதான 6 ஒரு வருடங்களுக்கு முன்னதாகவே ராஜபக்ச கோட்டபய ராஜபக்சவை அணுகின்றார். 2016 அதற்கான அரசியல் பிரச்சனைகளான பேச்சுகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் தேர்தல் என்று அறிவிக்கப்பட்ட பின்னரும் கூட சஜித் பிரேமசாவோடு கொழும்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலையும் சந்தித்து பேசியது இல்லை, பேசவே இல்லை. ஏன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசாவும் ஒரு தந்தை வழியில் நின்று இந்தியாவை எதிர்க்கக்கூடிய எதிர்த்து வருகின்ற ஒரு நபர், இந்திய எதிர்ப்பு அரசியல் அவரிடம் இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை. அடுத்ததாக அவரிடம் மேற்குலகத்தை நாடி போகக்கூடிய, மேற்குலகத்தை அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையில் அவரும் ஒரு சீன போக்கை வரக்கூடியவர் என்ற ஒரு கருத்தில் அங்கே இருந்தது, அல்லது அப்படியான பிரச்சாரங்கள் அந்த தூரங்களுக்கு தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
அதன் காரணமாகத்தான் அங்கே சஜித் பிரேமதாசாவுடன் அந்த அணுகல் அணுகி கொண்டு வந்த முறை மிக குறைவாக இருந்தது. பின்னர் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் எலெக்ஷன் தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டங்களில் ரன் விக்ரமசிங்க விரும்பிய விரும்பாமலோ சஜித்தை ஆதரித்துக் கொண்டு அல்லது அவர்தான் வேட்பாளர் என்று அறிவித்த பின்னரும் கூட சில சில சந்திப்புகள் நடைபெற்றன. அந்த சந்திப்புகளை நீங்கள் யார் என்று பார்த்தால் ரன் விக்ரமசிங்கவோடும் ரவிக்கர் நாயக்கோடும் தான் கொழும்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரும் இந்திய தூதரும் சந்தித்தார்கள். சஜித்தை சந்திக்கவில்லை. சஜித் போட்டி போடுகின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியாக, ஆனால் சந்திக்கிறாக ரன் விக்ரமசிங்கவும் கரியசூரியவையும் மங்கள சமர வீரவையும். பிரச்சாரம் நடக்கின்றது ரன் விக்ரமசிங்கவும் கரியசூரியவும் ரவிக்கிரண நாயக்கவும் வேறாக பிரச்சாரம் செய்கின்றார், சஜித் பிரேமதாசா இன்னொன்றாக பிரச்சாரம் செய்கின்றார். ஆனால் அவர் தான் வேட்பாளர், அங்கேயே அவர்களுக்கிடையான அந்த சரியான புரிதல் இல்லை என்பது அங்கு தெரிந்தது. அதுதான் அங்கே தேர்தலை தோல்வியாக மாறியது. ஆகவே அதன் காரணமாக சஜித்தை நாடுவதை விட கரியசுரியவை நாடலாம் அல்லது ரன்லை நாடலாம் என்பதுதான் இங்கே மேற்குலகத்தினுடைய தற்போதைய சிந்தனையாக இருக்கின்றது. ஆனால் இந்த தேசியவாதிகளுக்குள்ளே இந்த ஸ்ரீலங்கா புதின மரபுணை மையமாக வைத்துக் கொண்டு குழப்பம் விளைவிக்கின்ற இந்த பாட்டாள் சமிக்கிற பக்க அல்லது விமல் வீரவன்ச போன்ற மையமாக கொண்டு அல்லது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இன்னொரு தேசியவாத இனங்கண்டு அவரை நிறுத்தி தேர்தலே கொண்டு வந்து விட்டு பிரச்சாரம் செய்வது என்பதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டிலும் நான் நினைக்கின்றேன் மேற்குலகம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் மாற்று வழியை தேடுகின்றனர். அந்த மாற்று வழி என்பது ரன்லாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல அவர்கள் தோல்வி கண்ட தலைவர் தான். ஆனால் தோல்வி எப்படி கண்டார் என்றால் அவராக அல்ல, அது அவருடைய சந்தர்ப்பம் சொல்ல 2005 அவர் விடுதலை புலிகளை எதிர்த்துக் கொண்டார், அதன் காரணமாக தோற்றுக் கொண்டார். 2010 சரத்பன்சேகாவை விட்டார், அங்கே தோல்வி கண்டார். 2015 அவர் முக்கியமாக இருந்து கொண்டு மைத்திரியை அறிமுகப்படுத்தினார், வெற்றி பெற்றார். 2020 தேர்தலில் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் சஜித்தை முன்னிலைப்படுத்தினார். ஏனென்றால் தான் ஒரு ராசி இல்லாதவன் என்ற அந்த உணர்வோடும் அடுத்தது தன்னுடைய பதவிக்காலங்கள் அரைவாசியாக பறிக்கப்பட்ட என்ற அந்த அரைகுறை மனநிலையோடும் அவர் அப்படி அறிமுகப்படுத்தினார். ஆனால் இனிமேல் அவர் தன்னை ஒரு முழுமையான ஆளுமை மிக்கவராக காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் பொதுவாக அவர் தேர்தலிலே தோல்வி பெற்றார், ஒழுங்காக ஆட்சி நடத்தி முடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் அவர் ஒரு ஆளுமை உள்ளவர், அவர் ஒரு சட்டவாதி, அவர் சர்வதேச அரசியலை ஜியோ பாலிடிக்ஸையும் இன்டர்நேஷனல் லோவையும் சரியாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒருவர், அதற்கான ஆட்களையும் திரட்டக்கூடியவர் என்று அந்த நம்பிக்கை இன்று வரை சிங்கள ஆங்கில ஊடகங்களை முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த கருத்தின் அடிப்படையில் ராஜபக்சர்களுடைய தொடர்ச்சியான தோல்வி அல்லது அதிகார துஷ்பிரயோகம் என்ற அந்த எழுதுகோள் மூலமாக மீண்டும் ரணிலை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே காணப்படுகின்றன. இதிலே நீங்கள் சொன்ன விடயம் பௌத்த தேசியவாதிகளுக்கு பின்னால் மேற்குலகம் இருக்காது, அவர்கள் மீது அவர்கள் பந்தயம் கட்டுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்ற அந்த வாதம் சரி. ஆனால் ரணில் விக்ரமசிங்க கரஜயசூரிய தரப்புகள் மீது அவர்கள் பந்தயம் கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையிலையும் அவர்கள் தான் அடுத்த தெரிவு என்ற அடிப்படையில் அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று பார்த்தாலும் கூட இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே ஏன் இந்த மஹிந்த ராஜபக்ஷ கோதாபய ராஜபக்ஷ தரப்பில் இருக்கக்கூடிய இந்த கடும் போக்கு வாதிகளாக அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக மஹிந்த ராஜபக்ஷ கோதாபய ராஜபக்ஷ தரப்புகளை பலவீனப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பராபலனை நீங்கள் சொல்வது போல மாற்று தரப்புக்கு ஒரு ஆட்சியை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் முனையக்கூடாது, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பொதுவாக இந்த இந்தோ பசிபிக் பாதுகாப்பை மையமாக கொண்டுதான் இந்த ஆட்சி மாற்றத்திலே மேற்குலகம் அந்தரப்படுகின்றது. யாரையாவது கொண்டு வந்து தங்கள் சொல்லி கேட்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இரண்டு தரப்பிலும் அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. மைத்திரி ரணில் அரசாங்கத்தை கொண்டு வந்த அந்த நம்பிக்கையும் அங்கே அற்றி போய்விட்டது என்று அங்கே மைத்திரிக்கும் ரணிலுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, இந்தியா சீனா சம்பந்தமான முரண்பாடு, குறிப்பாக கொழும்பு கிழக்கு துறைமுக முனையத்தை இந்தியாவுக்கு கொடுக்கின்ற விடயத்திலே மைத்திரி கடுமையாக எதிர்த்தார், அதை கொடுக்க வேண்டும் என்று ரணில் விரும்பி இருந்தார். அதே போன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு தொழில் முதலில் குத்தகை ரணில் கையெழுத்து விட்டார். ஆகவே இவர்களுக்கிடையே இந்த உள்ளக முரண்பாடுகள் காரணமாக இவர்கள் செய்த அந்த உள்ளக வேலைகளின் காரணமாக மேற்குலக நம்பிக்கை இழந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார். ஆகவே ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகின்ற அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் அல்லது இந்தியா போன்ற நாடுகள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆட்சி மாற்றம் என்பதை விட இலங்கையிலே சரியாக இருக்கக்கூடிய நிலையான கொள்கை பிடிப்புகளை கொண்டு வர வேண்டும். அவருக்கு தெரியும் இங்க ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கின்றது, ஈழத் தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஈழத் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மையமாக கொண்டுதான் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். புலியை அழிப்பேன், புலிக்கு எதிரான வாசகங்கள், தமிழ் மக்களுக்கு எதிரான கோஷங்கள்,
பௌத்த தேசியத்தை முன்னேற்படுத்த பேச்சுக்களை எல்லாம் முன்பெய்து தான் இங்கே ஆட்சிக்கு வருகிறார். ஆகவே அவர்கள் வந்து சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த தேசிய இனங்களுடைய இந்த ஈழத்து மக்களுடைய பிரச்சனைக்கான சரியான தீர்வை அணுகின்ற பொழுது சிங்கள ஆட்சியாளர்கள் இடத்துக்கு வந்திருப்பார்கள். இதை இன்று வரை கூட அமெரிக்காவும் இந்தியாவும் புரிந்து கொண்டதாக இல்லை. இப்போது கூட பாருங்கள், நீங்கள் அவர்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள், எவ்வாறு கையாளப்படுகிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். நான் கேட்பது, ஒரு தரப்பை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், இன்னொரு தரப்பை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பலவீனப்படுத்தப்படுகின்ற தரப்பின் பின்னால் நீங்கள் மேற்குலகம் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று சொன்னாலும் கூட, ஏன் அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தூண்டுதலை அவர்கள் மூலமாக செய்து 4 தேசியவாதிகளை உருவாக்கி இந்த மஹிந்த ராஜபக்ஷ கோதாபய ராஜபக்ஷ தரப்பை பலவீனப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக மறுதரப்பை பலப்படுத்த ஏன் இவர்கள் முனையக்கூடாது என்று கேட்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, என்னை பொறுத்தவரை ராஜபக்சவை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா பொதுஇன பிரமணவையோ அல்லது மீண்டும் ராஜபக்சவுக்களையோ ஆட்சி கொண்டு வருவதற்கு அவர்களோடு கூட்டி சேர்ந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகள் விரும்பவில்லை என்பது அந்த உள்ளக முரண்பாட்டினுடைய முதலாவது வெளிப்பாடு. அப்படி அப்படி இருக்கக்கூடியவர்கள் பின்னால் இருந்தும் கூட இந்த முரண்பாடுகளை வலுப்படுத்துவதற்கு இந்த தரப்பு முற்படலாம் தானே. பௌத்த பிக்குமாரை பொறுத்தவரையிலும் அவர்களை பொறுத்தவரையிலும் நான் முன்னர் சொன்னது போல இந்த கட்சி அரசியல் விளையாட்டை விட்டு வேண்டுமானால் ராஜபக்சர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா புதின பிரபன் என்ற முன்னணியை விட்டுவிட்டு தேசிய இயக்கமாக வர வேண்டும் என்ற முனைப்புகளை முன்வைக்கின்றார்கள். நீங்கள் பாருங்கள், ஞானசார தேரர் நேற்று முதல் கொழும்பில் சொன்னார், கட்சி அரசியலை தாண்டி பௌத்த தேசியத்தை கட்டி எழுப்பக்கூடிய தலைவர்களை முன்கொண்டு வாருங்கள், அதற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். நாங்கள் ஞானசார தேரரை குறைத்து மதிப்பிட முடியாது. 2020 தேர்தலில் ராஜபக்சவை ஆட்சியை கொண்டு வர வந்தவர்களே அவரும் முக்கியமான ஒருவர். ஆகவே தற்போது அப்படியான கருத்தோட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த இந்த பௌத்த தேசியவாதத்தை மையப்படுத்திய தேசிய இயக்கமுடைய கொட்டியளிப்ப வேண்டுமான சிந்தனைகள் கூட இரண்டு வகையானது. ஒன்று, ஈழத்து மக்களுடைய அரசியல் விடுதலை குறித்த பேச்சுக்களை இன்னும் முற்று முழுதாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது ஒன்று. அடுத்தது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டு சீனாவோ இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ எங்களிடம் வரக்கூடாது என்று அந்த கூட்டம் காணப்பட்டது. இதற்கிடையே நான் இன்னொரு பார்க்க வேண்டும், பௌத்த தேசியவாதிகளிடம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிந்தனை நாங்கள் பார்க்கணும். இரண்டு வகையானது. ஒன்று, சீனாவோடு தங்களுடைய உறவு இருக்க வேண்டும் என்று அது கலாச்சார உறவுகள் சொல்றாங்க. உண்மையில் அங்கே பௌத்த அந்த தீரவாத சீனாவுடைய தீரவாதத்துக்கும் இளைஞர்கள் தீரவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றன. ஆனால் அதையும் அவரை தாண்டி பௌத்த சமயம் அடிப்படையிலே கலாச்சாரமாக ஒன்றிக்க முற்படுகின்றார்கள். ஆகவே பொருளாதார ரீதியாக சீனாவோடும் பாதுகாப்பு ரீதியாக இந்தோ பசிபிக் பாதுகாப்பு அல்லது ராணுவ ஒத்துழைப்புகள் ரீதியாக அமெரிக்கா இந்தியாவை நாட வேண்டும் என்ற இரண்டு வகையான நிலைப்பாடு சிங்கள ஆட்சியாளரிடமும் சிங்கள பௌத்த தேசியவாதிகளிடமும் காணப்படுகிறது. ஏனென்றால் ஈழத்து மக்களுடைய அந்த பிரச்சனை மையமாக கொண்டுதான் பாதுகாப்பு விடயங்களை இந்தியாவோடு அமெரிக்காவோடு நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தோடு சீனாவோடு நிற்க முற்படுகின்றார்கள். இந்த இடத்தில்தான் அமெரிக்காவும் இந்தியாவும் குழம்பிக் கொண்டு நிற்கிறது என்றால் எந்த ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். அது ராணுவ பொருளாதார அணுகுமுறைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு வகையான பொருளாதார அணுகுமுறையும் மற்ற வகையான ராணுவ அணுகுமுறையும் என்பது வெளியுறவு கொள்கைகளிலே இருக்கக்கூடிய சாத்தியப்படக்கூடியது அல்ல. ஆனால் இலங்கை மாத்திரமே அப்படியான ஒரு அணுகுமுறைக்கு வருகின்றது. ஆனால் இலங்கை சொல்கின்ற உதாரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு நாங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் சிங்கள ஆங்கில ஊடகங்களை பார்க்க வேண்டும். இலங்கை சொல்கின்ற உதாரணம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சொல்கின்ற உதாரணம் என்னவென்றால், சமீபத்திலே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சீனாவை மையப்படுத்திய அமெரிக்க நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இணைந்து ஒரு வர்த்தக உடன்படிக்கையை சங்கை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அது மிக முக்கியமான வர்த்தக உடன்படிக்கை. உலகில் இருக்கக்கூடிய 3/2 பெரும்பான்மையான வருமானங்கள் அங்கே ஒன்று சேர்க்கின்ற ஒரு உடன்படிக்கை அது. ஆகவே அதற்குள்ளே அமெரிக்க நாடு அமெரிக்கா விரும்பாவிட்டாலும் அமெரிக்க சார்பு நாடுகள் அங்கே சென்றிருக்கின்றன. அப்படி நீங்கள் பொருளாதார ரீதியாக சீனாவோடு உடன்படுகின்ற இடத்திலே ஏன் இலங்கையால் போக முடியாது என்ற அந்த வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு வாதம் அங்கே முன்வைக்கப்படுகின்றது, எடுத்ததுக்கெல்லாம் இந்தியாவோடு பேசிவிட்டு ஏன் அமெரிக்கா இலங்கைக்கு வர வேண்டும், அமெரிக்கா நேரடியாக இலங்கைக்கு வர வேண்டும் பேசுறதுக்கு, சீனா அப்படி நேரடியாக இலங்கையோடு பேசுகின்றதோ அதே போன்று அமெரிக்காவும் வர வேண்டும் என்று அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் அவர்கள் கட்டியெழுப்புகின்றார்கள். இந்த இதை வைத்துக் கொண்டுதான் இங்க முரண்பாடு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது எங்களுக்கு பார்ப்பதற்கு அரசாங்கம் குழம்புகின்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் அந்த முரண்பாடுகள் எல்லாம் ஆரோக்கியமான முரண்பாடுகள். பௌத்த தேசியவாதத்தை கட்சி அரசியலுக்கு அப்பால் வந்து தேசிய இயக்கமாக கட்டியெழுப்பக்கூடிய ஆரோக்கியமான முரண்பாடுகள் தான் அவை. மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோதாபய ராஜபக்சவுக்கும் நெருக்கடியாக பார்க்கப்பட்டாலும் கூட பௌத்த தேசியவாதத்தை பலப்படுத்துகின்ற வகையில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளுடைய ஆளுமை இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற செய்திகளின் அடிப்படையிலே ஏதோ ஒரு வகையிலே உட்பூசல் இருதரப்புக்கும் இருக்கிறது. அது கோதாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ இருவருக்கும் இடையிலே அதிகாரம் சார்ந்து உட்பூசல் இருக்கிறது. இந்த உட்பூசலை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த பௌத்த தேசியவாதிகளும்
அந்த அந்த மோதலை வலுப்படுத்துவதற்கு முனைகிறார்கள். நீங்கள் முதல்ல சொன்னது போல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவனுடைய தலைமை பொறுப்பை கோதாபய ராஜபக்சவிடம் கொடுக்க வேண்டும் என்று விமல் வீரவன்ச ஒற்றைக்காடில் இருக்கிறார் என்றால், இந்த விடயங்களுக்கு அடிப்படை இருவருக்கும் இடையிலே எந்த அளவுக்கு முரண்பாடு வெளிப்பட்டிருக்கிறது அல்லது முரண்பாடு இருப்பதாக நீங்கள் ஊகிக்கிறீர்கள்? குறிப்பாக கோட்டபா ராஜபக்ச மீது சில தேசியவாதிகளுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அவர் சர்வதேச ரீதியாகவும் இந்த ஈழ விடுதலை போராட்ட கோரிக்கைகளை அளிப்பார், அடுத்த முஸ்லிம் மக்களுடைய விவகாரத்தை அவர் கையாளுவார் என்ற நம்பிக்கையிலே அந்த ஸ்ரீலங்கா புதின பிரமணர்களுடைய தலைமை பதவியை ராஜ கோட்டாபயம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. ஆனால் அது கடந்த சில வாரங்களாக அந்த கோரிக்கையும் தற்போது வலுவிழந்து விட்டது. நான் கேட்பது என்னவென்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோதாபய ராஜபக்சவுக்கும் இடையிலான உறவு நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? அந்த உறவுநிலை அரசியல் ரீதியாக மஹிந்த ராஜபக்சவை கோட்டாபய ராஜபக்ச அணுகவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவதாக அமைச்சர்களும் மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமனம் கோட்டாபய ராஜபக்ச தன்னிச்சையாக மேற்கொள்கின்றார் என்பது ஒன்று. இரண்டாவது, தன்னிச்சையாக மேற்கொண்டாலும் ராணுவத்தை சேர்ந்தவர்களை அங்கே நியமிக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகள். இதிலேயே அவர்களுக்கிடையே முரண்பாடு இருக்கின்றது. ஆனால் அந்த முரண்பாடு எதுவுமே இங்கே பூதாகரமாக காண்பிக்கப்படவில்லை. ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளேயே முரண்பாடு என்பது இங்கே காண்பிக்கப்படவில்லை. இங்கே இருக்கக்கூடியது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தேசியவாதி தங்களுக்குள்ளே பிளவுபடுகின்றார்கள். ஒரு பகுதி கோட்டாபய ராஜபக்சவன் தலைமையை கொடுக்க வேண்டும் என்கிறது, மற்ற பகுதி மஹிந்த ராஜபக்சவன் தலைவராக இருக்க வேண்டும் என்கிறது, இன்னொரு பகுதி பசில் ராஜபக்சவை அடுத்த ஜனாதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கேட்கின்றது, இன்னொரு பகுதி எல்லாவற்றையும் விலத்தி விட்டு நாங்கள் வெளியே வந்து நின்று தேசிய இயக்கமாக சேர்ந்து எல்லோரும் ஒரு வேட்பாளரை நியமிப்போம் அல்லது ஒன்றாக செயற்படுவோம் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். இதுதான் அங்கே குழப்பங்களாக இருக்கிறது. ஆனால் ராஜபக்ச நாங்கள் பொதுவாக இந்த தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த கோட்டாபய ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, கோட்டாபய ராஜபக்சக்கும் மஹிந்த ராஜபக்சக்குள்ளேயே முரண்பாடு, அசர் ராஜபக்சவன் மஹிந்த ராஜபக்சவன் பேசுவதில்லை என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அது அவர் பொதுவான குற்றச்சாட்டு. உண்மையிலேயே அவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கட்சியை பலப்படுத்துகிற முயற்சிகளே ஒன்றாக பேசுகிறார்கள், ஈடுபடுகின்றார்கள். மஹிந்தவனுடைய மகனையும் அடுத்த ஒரு எதிர்கால தலைவராக கொண்டதற்கான முயற்சியிலும் கோத்தபாய ராஜபக்ச ஈடுபடுகின்றனர். ஆகவே அவர்களுக்குள்ளே அந்த குடும்ப உறவும் அந்த பிணைப்புகளும் இருக்கின்றன. இப்ப முரண்பாடு என்பது என்னவென்று சொன்னால், இந்த ஸ்ரீலங்கா பொதின பிரமுன என்ற கட்சியையும் விட்டுவிட்டு வெளியே வந்து ஒரு பௌத்த தேசிய இயக்கமாக செயல்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தை முன்வைக்கின்றனர். அதற்குள்ளே ராஜபக்ச குடும்பத்தில் ஒரே தரலாம், பசில் ராஜபக்சவாம் இருக்கலாம் அல்லது மஹிந்தவா இருக்கலாம் அல்லது கோட்டவா இருக்கலாம். நாங்கள் இந்த விடயங்களை பார்ப்பதாக இருந்தால் சிங்கள ஊடகங்களை சிங்கள வார இதழ்களை வரக்கூடிய கருத்துக்களை வாசிக்க வேண்டும். அவர்கள் அதை வலிவாக சொல்லுகின்றார்கள். நாங்கள் தமிழ் ஊடகங்கள் எப்படி பார்க்கின்றன என்று சொன்னால், தனியே ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளே குழப்பம் முரண்பாடு வருகின்றது, இனி இந்து ஆட்சி வரப்போகின்றது என்றுதான் அங்கே பார்வை இருக்கின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. கோத்தபாய ராஜபக்சே குடும்பத்துக்கு இலகுவான உதாரணத்தை சொல்லலாம். சினிமா செய்திகள் எழுதப்படுகின்ற பொழுது ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படும். ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நெருங்கிய நண்பர்கள் போலவும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து பேசுவது அல்லது அடிக்கடி சந்தித்து பேசுவது, ஒன்றாக உணவு இருந்துவது, ஒன்றாக தீர்ந்து இருந்துவது, தாங்கள் நடிக்கின்ற திரைப்படங்கள் தொடர்பாக அவர்கள் பேசுவார்கள், பகிர்ந்து கொள்வார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த சினிமா செய்திகள் உருவாக்கும். ஆனால் அவர்கள் அப்படி அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை. ஒரு நட்பு ரீதியான மரியாதை நிமித்தமான நட்பாக மட்டுமே இருக்குமே தவிர, ஆனால் இந்த சினிமா செய்திகளிலே காண்பிக்கப்படுவது போன்ற நிலவரம் அங்கே இல்லை என்பதை நாங்கள் அண்மையிலே இருவரும் இருதுருவங்களாக அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது அதனை ஒட்டியதாக வெளிவந்த செய்திகள் எல்லாம் பிரதிபலித்திருக்கின்றன. அதை போன்றுதான் நீங்கள் குறிப்பிட்டது போல இலகுவாக செய்திகளுக்கு தலைப்பிட்டு செய்திகளை கொடுக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோதாபய ராஜபக்சவுக்கும் பூசல் என்ற அடிப்படையிலே மட்டும் இதனை பார்க்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரு துருவங்களாக, ஒன்று பௌத்த தேசியவாதத்தின் அடிப்படையிலான நகர்வுகள், மற்றது மேற்குலகம் சார்ந்த ஊடுருவல் போன்ற நிலவரங்களை இந்த அளவுக்கு ஆழமாக பார்க்கிறார்கள் என்பதிலே கேள்வி இருக்கிறது. ஆனால் இந்த முரண்பாட்டு தரப்பு என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலேயும் இருவருக்குமே, மஹிந்த ராஜபக்ச கோதாபய ராஜபக்ச இருவருக்குமே நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள், சகபாடிகளாக இருந்தவர்கள். ஒரு கட்டத்திலே விமல் வீரவன்ச உண்ணாவிரதம் கூட இருந்தார், உணவு தொகுப்பை கூட மேற்கொண்டார். அந்த அளவுக்கு நெருக்கமான அல்லது முதலாவது கரந்தடிப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக விளங்கியவர். மற்றது இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், கோதாபய ராஜபக்ச கொலை மிரட்டல் விடுத்தார் அல்லது எச்சரித்தார் என்று அழுது புலம்புகின்ற விஜயதாச ராஜபக்ச. இந்த தரப்புகள் ஏன் இந்த அளவுக்கு முரண்பட வேண்டிய நிலைமைக்கு வந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது சாதாரணமாக நீங்கள் சொல்வது போல அதிகாரம் பௌத்த தேசியம் என்று என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு பார்க்க முடியுமா என்பது என்னுடைய கேள்வி.
இல்லை அதற்கு அப்பால் சுயநலம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், அமைச்சு பொறுப்புகள் அங்கே வழங்கப்படவில்லை. விஜயதாஸ் ராஜபக்சே பொறுத்தவரை அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை, அவர்கள் ஒரு முக்கியமான நபராக பார்க்கவில்லை. போர்ட் சிட்டியை அவர் தற்போது எதிர்த்து சீனாவினுடைய கொலனி என்று சொல்லுகிறார். இதே ராஜ் விஜயராஜ் ராஜபக்சே தான் போர்ட் சிட்டி உருவாக்கப்பட்ட போது உடன்படிக்கையில் இருந்த விடயங்களில் எல்லாம் சட்ட ரீதியான ஆலோசனை முன்வைத்தவர். ஆனால் தற்போது போர்ட் சிட்டியை அவர் விமர்சிக்கிறார். ஆகவே அங்கு என்ன பிரச்சனை என்றால், அவருக்கு அமைச்சு பதவி கொடுக்கப்படவில்லை, அல்லது கட்சிக்குள்ளே அவருக்கு முக்கியமான பதவி கொடுக்கப்படவில்லை, அவர் ஒரு முக்கியமான சட்ட ஆலோசகராக கோட்டபாய ராஜபக்சே கருதவில்லை, புறக்கணிக்கிறார் என்பதை மையமாக கொண்டுதான் அவர் அது பிரச்சனைக்குள்ள. ஏன் அப்படியான ஒரு புறக்கணிப்பை இந்த தரப்புகள் செய்தன, என்ன காரணம்? தங்கள் நெருக்கமான தரப்புகளை ஏன் இவர்கள் புறக்கணித்தார்கள்? என்னை பொறுத்தவரையிலே கோட்டபாய ராஜபக்சே அல்லது மஹிந்த ராஜபக்சனுடைய அணுகுமுறைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேவைக்கு ஏற்ப ஆக்களை பயன்படுத்துகிறார்கள். நல்ல உதாரணம் சொல்லுகின்றேன், ப்ரொஃபசர் பீரிஸ், அவர் மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்திலே ஆரம்பத்திலேயே புறக்கணிக்கப்பட்டது அல்ல, அவருக்கு அந்த நேரத்திலே அந்த பதவி தேவையில்லை என்று வேறொரு பதவி கொடுக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு நிதியமைச்சு பதவி கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அவருக்கு முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் இன்னும் சில திணைக்களங்கள் சேர்த்து வழங்கப்பட்டன. தற்போது கோட்டபாய ராஜபக்சே அரசாங்கத்திலே அவர் முக்கியமானவராக இருக்கிறார். இருந்தாலும் முக்கியமான அமைச்சரவை முடிவெடுக்கின்ற பொழுது பேராசிரியர் பீரிஸ் அங்கே செல்லுவதில்லை. மிக முக்கியமாக கோட்டபாய ராஜபக்சே நெருக்கமான அமைச்சர்கள் அங்கு செல்கின்றார். அவர் ஒரு தலைவர், ஜனாதிபதி, தனக்கு அறிவாளிகள் அல்லது அனுபவம் உள்ளவர்கள் என்று இருந்தாலும் தன்னுடைய விடயத்துக்கு அல்லது தான் நினைப்பதற்கு இவர் தான் சாத்தியமானது என்று கருதுகின்றவர்களை கூப்பிடுகின்ற பொழுது, முன்னர் நண்பராக இருந்தவர்களை நெருங்கி பழகியவர் விடுபடுகின்ற பொழுது அதை முரண்பாடாக காட்டுகின்ற ஒரு பக்கம் சிங்கள ஊடகங்களுக்கு இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் சர்ச்சை எழுகின்றது. விஜயதாச ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே இடத்தை சொல்லியிருக்கின்றார். விஜயதாச ராஜபக்சே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஸ்ரீலங்கா புதின பிரமண முன்னணியுடைய தகமையிலிருந்து அவர் விலக்கி வைக்கப்படவில்லை. அவருக்கான தேவை அங்கே இப்போது இல்லை. அவருக்கான தேவை வருகின்ற பொழுது நாங்கள் அவரை அணைத்துக் கொள்வோம் சொல்கின்றார். அதற்குள்ளே இவர் தனக்கு அமைச்சு பொறுப்பு இல்லை என்று ஒரு அந்தரப்படுகின்றார். இவர் ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு முற்படுகின்றார் என்றும் ஸ்ரீலங்கா புதின பிரமண அங்கே ஒரு குட்டிச்சாடி முன்வைக்கின்றது. அது பற்றியும் மஹிந்த ராஜபக்சோடு இவர் பேசியிருந்தார் என்றும் மஹிந்த ராஜபக்சே சொன்ன பதிலின் பிரகாரம் அவர் முரண்பட்டார் என்றும் அங்கே தகவல் தருகின்றனர். எவராயினும் ராஜபக்சவை சுற்றி இருப்பவர்கள் பல்வேறுபட்ட கோணங்களிலே முரண்படுகின்றார்கள். இதற்குள்ளே பௌத்த தேசியவாதிகள், பௌத்த அமைப்புகள், பௌத்த பிக்குமார் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த கட்சிகளை நாங்கள் அரசியல் கட்சிகளை விட்டுவிட்டு தேசியவாதத்தை பேசுபவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு தேசிய இயக்கமாக போக வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்றால், அப்படி தேசிய இயக்கமாக வந்தால் இந்த அமைச்சர் பொறுப்பு அதிகார பொறுப்பு எல்லாம் பெறாது, தேசம் மாத்திரமே அங்கே சிந்தனையாக இருக்கும். அதாவது ஈழ விடுதலை போராட்டத்தை 70 ஆண்டு கால போராட்டத்தை நடத்திய தமிழ்ச் சமூகம் செய்ய வேண்டிய ஒரு பணியை இன்று அரசாக இருந்து கொண்டு பௌத்த சிவா சிந்திக்கிறார்கள். அதை நாங்கள் பிழை என்று சொல்ல முடியாது. அவர் தங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக கட்சி அரசியலுக்கு அப்பால் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கிலே அனைவரையும் ஒன்றைக்கிறார்கள். ஆனால் அப்படியான எந்த ஒரு வேலைத்திட்டத்திலும் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியில் விரைவே இல்லை. அவர்கள் சாதாரணமாக இந்த யுனிட்டர் ஸ்டேட் ஒற்றியாட்சியினுடைய அரசியலுக்குள் நின்று கொண்டு, அந்த தேர்தல் முறைமைக்குள் நின்று கொண்டு, அவர்கள் அந்த விருப்பு வாக்கு நச்சுக்கோடிகளையும் விடுபட்டுக் கொண்டு, ஒருவரை புடுங்கப்பட்டுக் கொண்டு, பிளவுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் நிறைவாக சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த போர்ட் சிட்டி துறைமுக நகர திட்டம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை, நீங்கள் குறிப்பிட்டது போல விஜயதாச ராஜபக்சே தனக்கு மந்திரி பதவி கிடைக்கவில்லை என்ற கோபத்திலே இப்பொழுது அதற்கு எதிராக அவரே செய்யப்படுகிறார். ஆனால் ஒரு காலத்திலே அவர்தான் இதற்கு முழுமையான ஆதரவு வழங்கிய ஒரு செயற்பாட்டாளராக விளங்கியவராக நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த துறைமுக நகர திட்டம் என்பது தனியாக விஜயதாச ராஜபக்சேவுக்குள் எதிர்ப்பதனுடைய மையமாக நாங்கள் சுருக்கிவிட முடியாது. இப்பொழுது நான் நினைக்கிறேன் 19 பேர் அதுக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த துறைமுக நகர திட்டத்தை உடைப்பதன் ஊடாகத்தான் சீனாவினுடைய அந்த மூலோபாய நகர்விலே கை வைப்பதற்கான முதல் படியை ஆரம்பிக்கலாம் என்று மேய்குலகம் சிந்திக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த விவகாரத்திலே, துறைமுக நகர திட்ட விவகாரத்திலே எந்த அளவுக்கு எதிர்ப்பு பலம் பெற்றிருக்கிறது, எந்த அளவுக்கு இந்த இதுவரை வெளிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதிலே வேலிக்கு என்னவென்று சொன்னால், தற்போது சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சட்டமூலத்தை பார்க்கின்ற பொழுது அது ஸ்ரீலங்கன் யுனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் என்று பேஸ் பண்ணி என்ற அந்த அடிப்படையிலே தான் அந்த டிராஃப்ட் நகல் சட்ட வரைவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது அது எல்லாமே ஜனாதிபதியினுடைய இலங்கை பார்லமெண்டத்துடைய கட்டுப்பாட்டுக்கள் தான் அதனுடைய செயற்பாடு இருக்கும் என்று அங்கே பில் தெளிவாக சொல்லுகின்றது. ஆனால் பிரச்சனை அதுவல்ல.
இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச சீன ஜனாதிபதியோடு கச்சா திட்ட பொழுது இது ஒரு தனி பிரதேசமாக இயங்க வேண்டும் என்று அந்த வாசம் அங்கே காணப்பட்டது. அதுக்கான ஒரு சட்ட தனியான சட்டம் ஒன்று வரும் என்றும் அங்கே இருந்தது. இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதவிக்கு வந்த பொழுது அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த மைத்திரி நல அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்தது. வேலை திட்டங்களை நிராகரிக்கவில்லை, ஒப்பந்தங்களை புதுப்பித்தது. ஒப்பந்தங்களை புதுப்பித்து என்ன செய்தது, பேரை மட்டும் மாற்றியது. கொழும்பு சர்வதேச வர்த்தக நிதி நகரம் என்று மாற்றியது. ஆனால் ராஜபக்ச செய்த பொழுது உடன்படிக்கிறது ஏனைய விடங்கள் மாற்றம் செய்யப்படவில்லை. சட்டங்கள் உருவாக்கப்படும், தனியான பிரதேசமாக அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் ராணி மைத்திரியும் அங்கீகரித்துக் கொண்டார். அந்த வழியில ஜேவிபி கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்போது ஏன் எதிர்ப்பு கிளம்புகிறது என்று சொன்னால், அதனுடைய பரப்பளவு 2333 ஹெக்டேர் நிலப்பரப்பு அங்கே மூடப்படுது. கிட்டத்தட்ட பாம்பலப்பட்டியும் வெள்ளவத்தையும் சேர்ந்த ஒரு பிரதேசமாக அது வருகின்றது. அப்படி வருகின்ற பொழுது அதனுடைய வருமானங்கள், அங்கே வரக்கூடிய வருமானங்கள் இலங்கையினுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வரவு செலவு திட்டத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்றுதான் கேட்க வேண்டிய. ஆனால் அது பற்றி பில்லில் எதுவும் இல்லை. பில் பொதுவாக சொல்லுகின்றது அது ஒரு இலங்கையினுடைய புதிய தேசம், புதிய ஒரு வர்த்தக மையம், அது இலங்கையினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கும்னு தான் சொல்லுகின்றது. ஆனால் வருமானங்கள் எப்படி கணக்கிடப்படும், வருமானங்கள் எப்படி பங்கிடப்படும் என்ற தெளிவு இல்லை. உதாரணமாக கொழும்பு கிழக்கு துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி செய்கின்ற பொழுது 51% பங்குகள் தான் இலங்கையிடம் இருக்கும், ஏனையவிதான் அங்கே இந்தியாவிடம் இருக்கும். ஆகவே அதிகாரம் கூடுதலாக இலங்கையிடம் இருக்கும் என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே பங்குகள் வருமானம், அந்த தேசத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் என்று அது பிரதானமாக ஒரு பொருளாதார மையம், அதனுடைய வருமானங்கள் இலங்கையுடைய வரவு செலுத்தத்துக்கு வருமா இல்லையா என்பதான் இங்கே கேள்வி. அதை வச்சுதான் இங்கே முரண்பாடு வருகின்றது. இந்த வருமானம் சார்ந்த நீங்கள் சொல்வது போல வருமானம் சார்ந்த ஒரு விடயமாக அது பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட, உண்மையிலேயே வருமானத்தை மையமாக வைத்து இயல்பாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கரிசனையா இந்த தரப்புகளால், அல்லது இந்த துறைமுக நகர திட்டத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய பிடியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று வெளியில் இருந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் போன்று தொலைக்கட்டுப்பாட்டின் மூலம் இயக்கப்படுகின்ற தரப்புகளுடைய நகர்வுகளுடைய விளைவாக இவற்றை நீங்கள் பார்க்கிறீர்களா? இதை நான் இன்னொரு உதாரணம் சொல்கின்றேன். அதிவேக சாலை கட்டணக்கா பாலத்திலிருந்து கலனி பாலம் வரை வந்தது 23 கிலோமீட்டர். தற்போது அதில இருந்து போர்ட் சிட்டி வரை, கோல்பட்டி வரை அதிவேக சாலை நிர்மாணிக்கப்படுகின்றது. இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மைத்திரிநிலை அரசாங்கத்தின் போதுதான். என்றால் போர்ட் சிட்டிக்கு வரக்கூடிய சீனர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள் நேரடியாக ஏர்போர்ட்ல இறங்கி நேரடியாக ஹைவே மூலமாக அந்த போர்ட் சிட்டிக்கு போய் சென்று விட முடியும். இதை எல்லாம் அமைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 55% நிர்மாண பணிகள் போர்ட் சிட்டிக்குள்ளே நிறைவடைந்து விட்டன. இப்போது பில்லை மட்டும் கொண்டு வருகின்ற பொழுது ஏன் எதிர்க்கின்றார்கள் என்பது எங்களுடைய கேள்வி. இந்த பில் வரும் என்று 2013 நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய ஆக்கத்தில் எழுதியிருந்தேன். தனிப்பட்ட பில் ஒன்று வரப்போகிறது, ஈழத்தை எதிர்த்தவர்கள் தற்போது சீனாவுக்கான ஒரு பிரதேசத்தை தனியாக கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் எழுதியிருந்தோம். அன்றைக்கு இவர்களுக்கு இது தெரியாதா, இந்த சிங்கள் தலைவருக்கு தெரியாதா, ஏன் இப்போது எதிர்க்கிறார்கள் என்றால் இப்போதாக உணர்கிறார்கள் இது தங்களுடைய கழுத்துக்கு கிட்டே வந்துவிட்டது என்று. ஏனென்றால் பாருங்கள், நேற்றைய தினம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அந்த பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்படுவதற்கான ஏற்பாட்டை செய்தது யாரு, அழைத்து செய்வதற்கான அழைப்பை விடுத்தது யாரு, கொழும்பில் இருக்கக்கூடிய சீன தூதரகம். அப்ப இலங்கையினுடைய ஒரு பிரதேசத்துக்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வதற்கு சீனா தூதரகம் அழைப்பு விடுகிறது என்று சொன்னால் அது சீனாவுடைய பிரதேசமாக மாறிவிட்டது என்பது இங்கே அடையாளப்படுகின்றது. இதே சஜித் பிரேமதாஸ் தான் நேற்று முன்தினம் தெளிவாக நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், சமஷ்டியை நிராகரித்தவர்கள் ஒற்றி ஆட்சிக்கு மாற்றீடு வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னவர்கள் ஒரு நாட்டுக்குள் இன்னொரு தேசத்தை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் என்று என்பதுதான் இந்த நிலவரங்கள் பிரதிபலிக்கின்றன. இதை முன்னாள் அமைச்சர் ராஜசேகர நேற்றைக்கு சொல்லிவிட்டார் கொழும்பிலே. ஈழத்தை கேட்ட பொழுது நிராகரித்த நாங்கள் இப்போ சீனாவுக்கு ஈழத்தை கொடுக்கின்றோம் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அவர் மாத்திரமல்ல, குணதாச அமரசேகர மற்றும் சிங்கள தீவிரவாத இயக்கம் எல்லாமே சொல்லிவிட்டது. புலிகள் போராடிய பொழுது கூட இப்படியெல்லாம் சட்டம் கேட்கவில்லை, அவர்கள் தங்களுடைய தேசத்தை தாங்கள் ஆள வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போது சீனாவுக்கு நாங்கள் ஒரு நகரத்தை கொடுக்கிறோம், செய்து கொடுக்கிறோம், அதன் கடலை மூடி கொடுக்கிறோம் என்றெல்லாம் இப்போது கிண்டலாக பேசுகிறார்கள். அது கிண்டலாக பேசினாலும் கிண்டல் துணியாக இருந்தாலும் அது அவருடைய மனச்சாட்சியை உழுப்புகின்றது என்பதை எங்கள் நாங்கள் சரி. ஆனால் இந்த எதிர்ப்புகளும் சரி, இந்த வழக்கு தொடுப்புகளும் சரி, ஏதாவது ஒரு வகையிலே இந்த ஒப்பந்தத்திலே
பாதிப்பை ஏற்படுத்துமா, அதை பலவீனப்படுத்துமா என்பதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் 55% கட்டுமான பணிகள் நிறைவேந்து விட்டன. அடுத்தது சட்டமா அதிபர் தற்போது மனுக்களை தயாரிக்கிறார், இந்த 19 மனுக்களுக்கு எதிராக அவர் விளக்கம் கொடுக்கிறார். அவர் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது ஐக்கிய கட்சி, சிறிலங்கா சுதந்திர கட்சி, ஜேவிபி, ஏனைய கட்சி தலைவர் எல்லோரும் எப்படி எப்படி உடன்பட்டார்கள் என்ற டாக்குமெண்ட்ஸோடு அங்கே அவர் வருகிறார். அத்தோடு இனவர் விடயம் பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற பில் அது யுனைடெட் ஸ்டேட் என்பதை மையமாக கொண்டுதான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் அதை எப்படி தீர்க்கும் என்றால், இது இந்த இந்த சட்டம் மூலம் இலங்கை அரசியல் ஜாப்புக்கு முரணானது அல்ல என்றுதான் தீர்க்க போகின்றது. அப்படி தீர்த்தால் பிரச்சனை முடிவடைகின்றது. ஆனால் சட்ட மூலம் அப்படி இருந்தாலும் செயற்பாட்டு முறைகளிலே அங்கே மாற்றம் வரப்போகின்றது. இப்போது கேள்வி, அதுவும் அரசியல்வாதிகள் அல்ல, பொருளாதார நிபுணர்கள் சில அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள், அதுவும் தமிழ்துறை சார்ந்த ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள், என்ன இந்த வருமானம் வங்கி போக போகிறது, வரவு செலவு திட்டத்துக்களே வரப்போகிறதா? அப்படி வரவு செலவு திட்டத்துக்களை வந்தால் அது ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்கும். இலங்கையுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி என்று சொன்னால் இலங்கை தீவினுடைய முழு மொத்த தேசிய உற்பத்தியையும் விட மிக அதிகளவான ஒரு உற்பத்தியை அந்த பிரதேசம் கொடுக்க போகின்றது. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த பிரதேசத்துடைய வருமானத்தை இலங்கை தீவினுடைய ஏனைய வருமானங்களை ஒப்பிடுகின்ற பொழுது பாரியோர் ஏற்றுத்தாழ்வை கொடுக்க போகின்றது. ஆகவே வரவு செலவு திட்டத்துக்குள்ளும் அந்த வருமானத்தை கொண்டு வர முடியாது, கொண்டு வராமல் விடவும் முடியாது. இதற்குத்தான் தற்போது விடை என்ன, பதில் என்ன? அரசாங்கம் இதுவரை சரியாக முன்வைக்கப்படவில்லை. 19 மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் 19 மனுக்கள்லையும் கூட இந்த வருமான வங்கியை போய் சேரும், அது வரவு சட்டத்திலே வருமான கேள்வி முன்வைக்கப்படவில்லை. ஆகவே சிங்கள பௌத்த திசைவாதிகள் இங்கே பலவீனம் அடைந்து விட்டார்கள் இந்த இடத்திலே என்பதுதான் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி. ஒரு விதத்துல நீங்கள் சொன்னது போல பௌத்த தேசிய இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும், பௌத்த தேசியவாதத்தை பலம் பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு நகர்வு இருக்கிறது நீங்கள் சொன்னாலும் கூட, மறுபுறத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை மூலோபாய அடிப்படையிலே மேற்கொள்ள இந்த மேற்குலகம் முற்பட்டிருக்கிறது என்றால் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறது. அந்த மறுதரப்பு இன்னமும் பலவீனப்பட்டு போய்தான் இருக்கிறது, எங்களுடைய கண்களுக்கு பார்க்கின்ற பொழுது பலவீனப்பட்டு போயிருக்கிறது. இதனை ஒட்டியதாக நடைபெறுகின்ற நகர்வுகளும் கூட ஏதோ ஒரு வகையிலே இவர்களுக்கு சங்கடம், இந்த இரட்டையர்களுக்கு சங்கடம் இடத்தை ஏற்படுத்தினாலும் மௌத்த தேசியவாதம் என்ற அடிப்படையில் அது ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஆரோக்கியமானது என்று நீங்களே சொல்லுகிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்தியா மற்றும் மேற்குலகத்திடம் இருக்கக்கூடிய தெரிவுகள் என்ன, அவர்கள் எந்த இடத்துல நிற்கிறார்கள் இலங்கையை கையாளுகின்ற விவகாரத்தில், சுருக்கமாக சொல்லுங்கள். அவர்கள் மீதால் குற்றச்சாட்டு என்ன, இந்த 4 சிட்டி அக்ரிமெண்ட் சைமண்டப்பட்ட பொழுதே அமெரிக்காவும் இந்தியாவும் எதிர்க்கவில்லை, பார்த்துக்கொண்டு இருந்தார்கள். கழனிப்பாலத்திலிருந்து 4 சிட்டி வரையும் ஹைவே அமைக்கின்ற பொழுது பெற்ற பொருளை மரதானை கொழும்பு கோட்டை புறக்கோட்டை கூடாக கோல்பட்டி வரை செல்கின்றது. அப்படி அமைக்கின்ற பொழுது இதெல்லாம் இங்கே பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ஏன் எதிர்க்க, ஏன் இப்போது அதுக்கான திரியை தூண்டுகிறார்கள், அங்கேதான் கேள்வி இருக்கின்றது. ஆகவே அந்த 4 சிட்டி அமைக்கும் விடயத்தில் அமெரிக்காவோ இந்தியாவோ அதை ஒரு அச்சமாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதை நாங்கள் ஒரு காலத்திலே கண்டுகொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். எனப்படுகின்ற ஒரு பிரித்தானிய முதலாளி, பிரித்தானியத்தை பிறப்பினா கொண்டு அவர் தான் அங்கே பிரதானமான வங்கி அமைக்கப் போகின்றார். அதற்கான ஏற்பாடு செய்வர் நிரஞ்சன் தேவா. நிரஞ்சன் தேவா என்பவர் இலங்கை சிங்கள பௌத்த தேசியவாதி, பௌத்த தேசிய இயக்கங்களுக்கு பிரதானமாக இருந்த ஒருவர், ஐக்கிய கட்சியோடும் சிலங்கா கட்சியோடும் நெருக்கமான உறவை கொண்டவர் நிரஞ்சன் தேவா. டெல்லியிலே தூரத்திலே பணியாற்றியவர் அவர்தான் தற்போது இந்த 4 சிட்டிக்கான முழு பொருளாதார மையங்களையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார், ஐரோப்பிய முதலீட்டாளர்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார். நாங்கள் அந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுது அது ஒரு அமெரிக்க இந்திய சார்பு பின்னணியாகத்தான் இருக்கின்றார். நிரஞ்சன் தேவா என்பவர் அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர், இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்குள்ளே மிக முக்கியமான ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இங்கே 4 சிட்டிக்கு முக்கியமாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பின்புலத்திலே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அல்ல. ஆனா அதை ஒரு திரியாக வைத்துக் கொண்டு சிங்களத்திற்குள்ள சிங்கள ஆட்சியர்களை குழப்பங்களை ஏற்படுத்திவிட்டு இவர்கள் மற்றொரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக 4 சிட்டியையே தங்கள் பக்கம் எடுக்கக்கூடிய அது சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு ஈடுபடுகின்றார்கள். அங்கேயும் மேற்குலகம் தவறு விடுகின்றது என்பது என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. என்றால் இன்று வரை கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இங்கே இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனை, ஈழத் தமக்களுடைய பிரச்சனை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வு சரியாக கொடுக்கப்படமாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள தேசிய அரசியல்வாதிகளை கையாளது மிக மிக இலகுவானது, சீனாவுடைய ஆதிக்கத்தை கூட கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதை செய்யாமல் வெறுமனை ஆட்சி மாற்றத்துக்கு மாத்திரம் கனவு கண்டு பிழைத்துக் கொண்டு போகிறார்கள். இந்த இடத்துல சீனா வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறது என்பதால் இங்கே சொல்லக்கூடிய தற்போதைய தகவல். சரி, நிறைவாக சுருக்கமாக பார்த்து விடலாம். நீங்கள் இந்த பௌத்த தேசியவாதம் அதனை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேசிய இயக்கத்தை உருவாக்குவதிலே சிங்கள தேசம் என்பது பலமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது என்று நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள்.
ஆனால் இந்த முரண்பாட்டு நிலை தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே அங்கே சங்கடங்கள் இருக்கின்றன, முரண்கள் இருக்கின்றன. அந்த தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது புரிகிறது. அது எந்த அளவுக்கு செல்ல போகிறது, இப்படி அதனுடைய விளைவுகள் அமையப் போகின்றன என்பதற்கு அப்பால் இந்த நிலை, இந்த தற்போதைய சமகால நிலவரம் என்பது ஏதாவது வகையிலே தமிழர்களுக்கு சாதகமாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா? தமிழர்களுக்கு சாதகமாக நன்றாகவே இருக்கின்றன. ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லோ இரண்டுமே, சர்வதேச சட்டங்களும் புவிசார் அரசியலும் பூகோள அரசியலும் மிகச் சாதகமாக இருக்கின்றது. ஆனால் கையாளக்கூடிய ஒரு சரியான வெளியுறவுக்குள்ளே தமிழ் தரப்பிலே முன்வைக்கப்படவில்லை, இதுவரை இல்லை. தமிழ் தரப்புக்குள்ளே கட்சி ரீதியாக சொல்றாங்க, தமிழ் தேசிய மக்களை தங்களை முன்னிலைப்படுத்துகின்றது, தமிழரசு கட்சி தன்னை முன்னிலைப்படுத்துகிறது, தமிழரசு கட்சிகளை சுதந்திரன் வேறாக இயங்குகிறார், மாவை இன்னொரு அணியாக இயங்குகிறார், அப்படி இப்படி குழப்பங்கள். இதற்குள்ளே டக்ளஸ் சவானந்தா அங்கஜன் போன்ற அரசாங்கத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிளவுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் கலவீனம் அடைகின்றோம். இதனால் தான் இந்த சர்வதேச அரசியல் எங்களை நோக்கி வரவில்லை. சர்வதேச அந்த பூகோள அரசியல் சாதகங்கள் எங்களை நோக்கி வராதுக்கான காரணம் அதுதான். அப்படி நாங்கள் எங்களுக்குள் இல்ல, சிங்கள பௌத்த தேசியவாத தங்களை ஒரு இயக்கமாக காண்பித்துக் கொண்டு அதன் மூலமாக அமெரிக்காவையும் தங்களிடம் வர வேண்டும், சீனா நேரடியாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அப்படி வரவில்லை. அவர்கள் இன்னமும் சாதாரண கட்சி அரசுக்குள்ளேயே போகிறார்கள். ஆகவே சாதகமானமே இருக்கின்றது, மிக மிக சாதகமாக தமிழர்களுக்கு இருக்கின்றது. தமிழ் பக்கம், தமிழர் பக்கம் நியாயமான சாதகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை சரியாக உற்று ஆராய்ந்து அதை கையாளுகின்ற அளவுக்கு வெளிதவு கொள்கையை கையாண்டு அல்லது ஒரு குழுக்களிடம் அதை கையெழுத்து புலம்பெயர் நாட்டிலும் இருக்கக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள், நன்கு மொழி தெரிந்தவர்கள், அதே போன்று வடகிழக்குல பேச இருக்கக்கூடிய நல்ல புலமையாளர்கள், நல்ல மொழி ஆளுமை உள்ளவர்கள், புவிசார் அரசியலையும் சர்வதேச சட்டங்களையும் புரிந்து கொண்டவர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக அதை கட்சி அரசியலுக்கு அப்பால் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தற்கனிவு இல்லாத கட்சி தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்று வரை கூட எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது, நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் அரசியலை வெற்றி வெளியில் வைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் எங்களை சந்திக்கின்ற பொழுது அதை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள், உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய கைவினங்களாக சொல்லுகின்றார்கள், நாங்கள் அவற்றை எழுத முடியாது. இன்று வரை கூட நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை கையாளுவதற்கு சரியான ஆளுமை மிக்க தலைவர்கள் எங்களிடம் இல்லை என்பது பாரிய குறைபாடு. நன்றி நிக்சன் அமுதநாயகம், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி உதயன். நன்றி நேர்களே. நன்றி, வணக்கம். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் முரண்பாட்டு நிலவரங்கள் தொடர்பாக, அவற்றினுடைய பின்னணி நிலவரங்கள் தொடர்பாக விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் எங்களுடைய கொழும்பு செய்தியாளர் மற்றும் மூத்த ஊடகவியலாளர், அரசு அறிவியல் விரிவுரையாளர் நிக்சன் அமுதநாயகம் அவர்கள். மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.